இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம வந்து ஆயிரம் இதழ் தாமரை வளர்க்குறத பற்றி நான் மெத்தடெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் இதழ் தாமரை நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, ஒரு சில பேர்த்துக்கு பேக்கிங்கும் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் ஆன்லைனில் வந்து புக் பண்ணலாம் நீங்கள் சரிங்களா. வெப்சைட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரீன்லேயும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து இது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஆயிரம் இதழ் தாமரையை நம்ம வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆயிரம் இதழ் தாமரைங்கிறது எல்லோரும் கிழங்கு அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கீங்க. ஸோ கிழங்கு மாதிரி இருக்கக்கூடியது ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதுதான் இதோட கிழங்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஆனால் அள்ளிக்கு டோட்டலியே நம்ம வந்து கர்ணக்கிழங்கு இருக்குல்ல அந்த மாதிரி கிழங்கு மாதிரி கருப்பாக மேல் ப்ரொஃபைலாகவே கருப்பாக அந்த மாதிரி கிழங்காக இருக்கும். பட் தாமரைக்கு அப்படி இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடியது தான் தாமரை. இதை வந்து தண்டில் அங்கங்கே அங்கங்கே வேர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இதை வந்து வேர்புறத்து எந்த இடத்துலலாம் வேர் இருக்கோ அந்த வேரெல்லாம் களிமண்ணுக்குள்ளே நல்லா முங்கி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பாட்டில் வந்து வச்சுட்டு அந்த பாட்டை நல்லா பெரிய டப்பில் தண்ணி ஊற்றி இப்போ வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே நம்மக்கிட்ட 35 ரூபா பாட்டுன்னு கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வந்து வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டப்புக்குள்ளே அந்த குட்டி பாட்டை வச்சுருக்கேன். வச்சதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வந்து பூ வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி குளத்தை தான் நான் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ பூ பூத்ததை நான் வந்து காமிக்கலை. ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சாலும் நம்ம ஈஸியாகவே வளர்க்கலாம். களிமண்ணோடு சேர்த்து NPK போட்டால் நல்லா வந்து வளருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை தவிர இதை விட நம்ம வந்து என்ன போடலாம் அப்படின்னா இந்த ஆயிரம் இதழ் தாமரை கூட மாட்டுச்சாணம் அப்புறம் கடலை புண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு இருக்குது பார்த்திங்களா. அதை வந்து கடலை புண்ணாக்கு இதெல்லாம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம எப்போல்லாம் மாற்றுறோமோ மாற்றும் போதெல்லாம் இதுக்கு வந்து நம்ம வந்து உரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம சப்போஸ் தண்ணி வந்து இது நமக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னா உரம் போடுறதுக்குண்டான டேட்டு நமக்கு 15 நாளைக்கு ஒருக்கா கொடுக்குற மாதிரி இருக்கிற டேட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாட்டில் உள்ள நம்ம மண் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல களிமண், அதுக்குள்ளே ஒரு சின்ன PVC பைப்பு வச்சு என்ன செய்யலைன்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா அமுக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து உரம் வந்து இது பண்ணோன்னா அந்த மண்ணோட வந்து போய் சேர்ந்துடும். அந்த செடிகளுக்கு அந்த தாமரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு உரம் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி மெத்தடு படியும் நம்ம வந்து வளர்க்கலாம். இதை வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூ பூக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் அந்த அளவுக்கு கூட ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கிறதுக்கு நமக்கு வந்து தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து உரம் போடுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பூ வந்து வந்துகிட்டே இருக்கும். இதை பாருங்கள், இதுலேயுமே இதில் ஒரு மொட்டு இருக்குது, பூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு மொட்டு அந்த இடத்துலையும் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து உள்ளே இருக்கிற அந்த இது நம்ம இதில் இந்த மாதிரி தண்ணி வச்சா இதில் வந்து கொசு வந்து முட்டை போடாதா அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க. இதுக்கான ரிசல்ட்டையும் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொசு முட்டை வந்து உள்ளே வந்து போட்டாலும் அது சாப்பிடக்கூடிய ஒரு இதை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே கப்பிஷ்னு சொல்லுவோம், கப்பிஷ் சரிங்களா. இது குட்டி குட்டியாக இருக்கும், வேஸ்ட்டெல்லாம் சாப்பிடக்கூடிய ஃபிஷ்ஷு. இது வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்லாம் நம்ம வந்து வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த கடைகள்லேயே கேளுங்க, அக்கூரியத்தில் கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஒரு 4 ஃபிஷ் இல்லை 2 ஃபிஷ் வாங்கி போட்டாலே போதும், கொஞ்சம் நாளில் நிறைய ஃபிஷ்ஷாக வந்து அதில் வந்து எந்த ஒரு வேஸ்ட்டுமே தங்க விடாமல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த மீனோட வேஸ்ட்டுமே இந்த பூக்கு வந்து ஒரு நல்ல உரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் தாமரையை வந்து வளர்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நிறைய பேர் நான் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இதுக்கான ரிசல்ட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் தொட்டுட்டு அதில் வந்து ஆள்னு காமிக்கும், ALL ஆள்னு காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.